ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். நடிகர் சித்தார்த்துக்கு கத்தி குத்து காயங்கள் ஏற்பட்டு ரத்த கலரியோடு இருக்கிற பிக்சரை தன்னோட சோசியல் மீடியா பேஜில் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. நடிகர் சித்தார்த் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எப்பயும் உபகாரமான கருத்துக்களை சொல்லி ஏதாவது வீண் பிரச்சனையில் சிக்கிட்டிருப்பார். சமீபத்தில் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின சாய்னா நோவால் பற்றி ஆபாசமாக பேசி நாடு முழுக்க சித்தார்த்தை கழுவி ஊற்றி கடைசியில் பகிரங்கமாக மன்னிப்பும் கேட்டிருந்தார். ஆனால் இந்த விவகாரம் சித்தார்த் மன்னிப்பு கேட்டதோடு முடிவடையல. தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்தும் சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்லிருந்தும் அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. 1 கோடி சீக்கிரமாகவே பெண்களை ஆபாசமாக பேசுனதுக்காக அவர் அரெஸ்ட் ஆகலாம் அல்லது முன்ஜாமீன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் சித்தார்த் ரத்த காயங்களோடு இருக்கிற பிக்சரை தன்னோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காரு. கத்தி சண்டை போடும்போது உங்களுக்கு பயமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த போஸ்ட்டை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. கத்தி பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தப்ப யாரோ அவர் கையிலேயே வெட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பிக்சர் வந்திருக்கு. மேலும் நிறைய ரத்தம் வீணாகி உடனடியாக அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த இன்ஜுரியை பார்க்கும்போது அவர் நடிக்கிற ஏதோ ஒரு படத்துடைய படப்பிடிப்பில் ஏற்பட்ட ரத்த காயங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் லைஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணி தான் சித்தார்த் இந்த போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் 2 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நேஷனல் கமிஷன் ஆஃப் உமன்ல. முதல் கம்ப்ளைண்ட்ல ஏற்கனவே சைபராபாத் போலீஸ் ஸ்டேஷன் ஹைதராபாத்ல அதே கம்ப்ளைண்ட் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. டபுள் ஜெயப்பாடி அடிப்படை நம்ம திரும்பி கேஸ் ரிஜிஸ்டர் பண்ண முடியாது, அதனால் வாக்குமூலம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் அவரோட அந்த சம்பந்தமாக. 2வது கேஸில் அதில் லீகல் ஒப்பீனியன் படியே டிஃபமேஷன் மட்டும் தான் வருது, கிரிமினல் ஆக்ஷன் வராது. அப்போ கூட வாக்குமூலம் கொண்டு பண்ண போகிறோம் அவரோட. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து அதை எடுக்க போகிறோம் ஸ்டேட்மெண்ட். எல்லாருக்கும் செம்மன் கொடுத்துருக்கோம். இப்போ கோவிட் அலை என்னாலும் திரும்பி பார்ப்போம், அப்போ நேராக வரணும் இல்லை வேறு விதமாக ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம். அதான்